ஹாய் ஹலோ, வெல்கம் டு மலேசியா மசாலா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் டிஷ் கான் மசாலாங்க. ஒரு சூடான சாதத்தில் நெய் விட்டு போட்டு சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஒரு சப்பாத்தி நானுக்கு தொட்டுக்கிற மாதிரியோ ஒரு சிம்பிள் மசாலா பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 5-6 பூண்டு பல், அதே போல் ஈக்குவலாக 5-6 இஞ்சி, நறுக்கின இஞ்சி. ஸோ இதோட 2 வெங்காயம், 2 தக்காளி நான் நறுக்கினது எடுத்துக்கிறேன். தக்காளி சின்னதாக இருந்தால் 3 தக்காளி கூட எடுத்துக்கோங்க. நம்ம பொதுவாக வதக்கு சட்னிக்கு அரைக்க வதக்குற மாதிரி நல்லா இதெல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வதக்கிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு 10 முந்திரி வந்து உடச்சதையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா வெந்துடணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வதக்கிடுறோம். நேரமும் மாறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் ஓட்டி நல்லா வெழுமுன்னு அரைச்சிக்கணும். நல்லா நர நரன் இல்லாதபடிக்கு அரைச்சிக்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரியாணி அலையும் ஜீரகமும் தாளிச்சுக்கிறேன். தாளிச்சுட்டு இந்த வெழுமூணு அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து நான் இதில் ஊற்றிடுறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள். காஷ்மீரி வரமிளகாத்தூள் இருந்தால் ரொம்ப கலர் நல்லாயிருக்கும். ஸோ அது இருந்தால் அதுவே போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இப்போ நான் போடுறேன். நீங்கள் இது என்ன பண்ணுங்கள், ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு ஃப்ரோசன் கான் எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம ஊரில் சோளம் கிடைக்கும் இல்லையா, அதை நீங்கள் உதுத்தும் போட்டுக்கலாம். கான் வந்து இந்த 10 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி 1-10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். எல்லாமே வதக்கின இன்க்ரீடியன் தான். நம்ம கான் வேகிறதுக்கான டைம் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இந்த ரா ஸ்மெல்லும் போய் கொஞ்சம் நல்லா கெட்டியும் ஆகி நல்லா கொதித்து வெந்துடுச்சு. ஸோ நம்மளோட கான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரிச் டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்திங்கன்னா நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நான் பாலுக்கு பதிலாக கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா பெரட்டினாலும் நல்ல ஒரு சுவையான ரொம்ப ரிச் டேஸ்ட் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி இலை தூவணுன்னாலும் தூவிக்கங்க. ஸோ நம்மளுடைய கான் மசாலா ரெடி. இதை சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடையும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மலேசியா மசாலா. உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.